I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away like a car. Hello friends, welcome. This is Lachu from Lachus Lifestyle channel. இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப லேட்டஸ்ட்டான ஒரு கலெக்ஷனும் சொல்லலாம். முகப்பு செயின் கலெக்ஷன்ஸில் என்னென்ன லேட்டஸ்ட்டான டிசைன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கூட இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷோப்போடைய அட்ரஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங் பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்டிக்கில் முகப்பு செயின் நிறைய வரும், அதுக்கப்புறம் டர்க்கி மாடலில் முகப்பு செயின் நிறைய வரும் நிறைய இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 16 கிராம்ஸ்லேருந்து நல்லா கொஞ்சம் பார்வையாக இருக்கக்கூடிய முகப்பு செயின் வந்து அவைலபிள் இருக்குது. அதுக்கு கம்மியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 கிராம்ஸில் ஒரு 1 or 2 டிசைன் மட்டும்தான் பார்த்தேன். பட் அது அந்தளவுக்கு பார்வையாக இல்லை. மேபி ஒரு எக்ஸ்ட்ரா செயினாக வேர் பண்ணிக்கலாமே தவிர உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. பட் 16 கிராம்ஸ்லேருந்துனா ஓரளவுக்கு பார்வையாக ஒரு தாலி செயின் அந்த முகப்பு செயினாக வேர் பண்ணுறதுக்கு ஓகே. இந்த ஆன்டிக் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 27 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். அண்ட் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 17% அந்த மாதிரி வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீமில் போனீங்கன்னா உங்களுக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜில் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் மாடல்ஸ் மோஸ்ட்லி ஷேடே அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு இது மாறாது. அண்ட் இதெல்லாமே எனாமல், இதில் ஸ்டோன் எல்லாம் இருக்காது. ரொம்ப ஃபேன்சியான டிசைன், நல்ல 3 இது வர மாதிரி. ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து எனாமல் 2 பக்கமும் டிசைன் தெரியும். மேலேயும் கீழேயும் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 16 கூட இருக்குங்க இந்த மாதிரி டிசைனு. இது வந்து 34 கிராம்ஸ் இப்போ இந்த ட்ரெயில் இருக்கக்கூடிய பேட்டர்னு. அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கெட்டி மாடல் செயின் அண்ட் வித் ஆன்டிக் மாடலில் வரக்கூடியது 33 கிராம்ஸ் வரும். இதில் மோஸ்ட்லி அழுக்கு அவ்வளோ சீரோ சேராது, ஏன்னா நல்ல கெட்டி மாடல் அப்படின்றதுனால. அண்ட் இது வந்து 31 கிராம்ஸ் வருது. இதில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அழுக்கு சேரும், நம்ம அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். 13% வரும். இதுலேயே இன்னொரு ஒரு மாடல் இருக்குது, அது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி மாடல், அதுவும் நான் காமிக்கிறேன். பட் அதோடய கிராம் வெயிட் கூட வரும். பட் அதில் அழுக்கெல்லாம் சேரவே சேராது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரேயில் மோஸ்ட்லி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 26-28 கிராம்ஸ் வரும். இதெல்லாமே நல்ல செயின் டைப் மாடலில். இது நீங்கள் வந்து தாலி செயினாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் தாலி செயின் வந்து இந்த முறுக்கு புழி அந்த மாதிரி வேறு பேட்டர்னில் போட்டிருக்கீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா செயினை கூட வேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பெண்டன்ட் கூட போட்டுக்கலாம். இது வந்து 2 பக்கமும் டிசைன் வர மாதிரியும் இருக்குது, சிலதெல்லாம் 1 பக்கமும் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா செயினை சுற்றி வர மாதிரி கூட டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாமே நியூ அரைவல் தான். இது வந்து 26-28 அண்ட் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 17% அந்த மாதிரி வரும். அண்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி மாடலில் பிகாக் டிசைன் சென்டரில் வந்திருக்கும். மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் டிசைன், 17 கிராம்ஸ் வருது. லாஸ்ட்டில் இருக்குது 36 கிராம்ஸ். இதுவுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 கிராம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அது வந்து 16 கிராம்ஸ் கோல்டு பால்ஸ் வச்சு. நல்லா கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் உங்களுக்கு, 16 கிராம்ஸில் கொஞ்சம் தின்னாக தான் வரும். 16-15 கிராம்ஸ் எல்லாம். 17 வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து வேர் பண்ணலாம். நான் இதுலேயும் எந்த ஸ்டோனுமே இல்லை. ஸ்டோன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக மாடல்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்கு ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்கும் ட்ரெண்டியாக. இது நீங்கள் வந்து டாலர் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்டர்னு. ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய வெரைட்டி கூட இப்போ திருப்பியும் ட்ரெண்ட் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி திருப்பியும் கூட நிறைய பேர் வந்து வேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி டிசைனு. அதுலேயே வந்து ஃபுல் ரூபி வர மாதிரி அண்ட் இந்த மாதிரி செயின் இதெல்லாம் பார்த்திங்கனாலும் இப்போ 2-in-1 யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மற்ற பெண்டன் செயினோட போடுறதுக்கு நல்ல பெரிய பெண்டன் செயின் இருக்கும் இல்லையா, அதோடு சேர்த்து போடுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயினும் நல்ல கெட்டி மாடலு, பெண்டன்ட்டும் கெட்டி மாடல் ரூபியில் வருது. இதில் வந்து உங்களுக்கு அந்த முகப்பு தனியாக கிராம் வெயிட்டும் செயின் தனியாக கிராம் வெயிட்டும் வரும். நான் வந்து உங்களுக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த முகப்பு வேண்டாம், இந்த வேறு டிசைன் வேணும், செயின் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த செயினுக்கோட சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முகப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. இது ரொம்ப ஹெவி, கிட்டத்தட்ட 96 கிராம்ஸ் வருது. நல்லா சிம்பிளாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு பிரிடல் செட்டே வாங்கிடலாம், அந்தளவுக்கு நல்லா ஹெவியான ஒரு முகப்பு செயின் வாங்கிக்கிறோம். இது மேபி இது வேறு பண்ணால் பின்னாடி ஒரு 2 ஸ்கார்ட் தான் போடணும், அந்தளவுக்கு ஹெவியாக இருந்தது. அண்ட் இதே மாதிரி டைமண்டில் கூட இருக்குங்க முகப்பு செயின்ஸு. நிறைய பேர் லாஸ்ட் டைம் டைமண்டில் முகப்பு செயின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது இதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்க்கணும் இந்த மாதிரி டீட்டெயில் கலெக்ஷனு. இதோட அப்ராக்சிமேட் வெயிட் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 லேக்ஸ் நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டு. இதுக்கு வந்து உங்களுக்கு வேஸ்டேஜு, கோல்டு வெயிட்டு, டைமண்டோட கேரட் அந்த எல்லா அமௌண்ட்டுமே ஒரு உங்களுக்கு அப்ளிகபிள் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதோட அமௌண்ட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 5 lakhs அந்த மாதிரி வரும். இதில் நிறைய சேஞ்ச் இருக்குங்க. வெரைட்டி வெரைட்டியாக உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா டைமண்டில் வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து மோஸ்ட்லி தோஷம் இல்லாத டைமண்ட்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளோஸ்டு செட்டிங்கில் வரும். இதோட ஃபினிஷிங்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு நார்மல் முகப்பு செயின் கிட்டே இது வச்சுருப்பாங்க, ஒரு சாம்பிளுக்கு ஒரு டிஸ்பிளே மாதிரி. இதில் பெண்டன் செயின், நெக்லஸ், இயர்ரிங்ஸு, அப்புறம் வந்து ரிங்ஸு, மெயினாக வந்து பிரேஸ்லெட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 60-70 அந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட். இது எல்லாமே இந்த இப்போ ட்ரேயில் பார்க்குறோம் இல்லையா, இந்த கம்ப்ளீட் செட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் தான். ஸோ அதில் வரக்கூடிய பிரேஸ்லெட்ஸு, ஸ்டட்டு, இதுக்கும் தனியாக சேவிங் ஸ்கீம் இருக்குது, அதுக்கும் வந்து ஆஃபரும் போடுவாங்க. இப்போ இந்த ரிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 60,000 அந்த மாதிரி வரும். நான் சொல்கிறது அப்ராக்சிமேட் தான் இருந்தது. இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு இதோட சின்ன பொடி கல் இல்லைனா இதுலேயே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் மாறும். இதுலேயே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி, அதோடய கட்டு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50,000 அந்த மாதிரி வரும். ஸோ டைமண்டில் வரக்கூடிய ரிங்ஸு, பட் அதுக்குன்னு ஒரு சூப்பரான ஸ்டைல் இருக்கும். நல்ல ஒரு சேவிங்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு செட்டாக நம்மக்கிட்ட டைமண்டில் இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ ரிங்ஸாக இருக்கட்டும், பெண்டன் செட்டு, நெக்லஸ் எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 சூப்பரான நெக் பீசஸ்லாம் அவைலபிள் இருக்கும். அண்ட் இதெல்லாமே ரெகுலராக வரக்கூடிய ஸ்டோன் வச்ச மாடல்ஸ், பட் அதில் ஃபியூ நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு. ரெண்டு பக்கமும் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கூட வந்திருக்கு நிறைய. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14% வரும் வேஸ்டேஜு. அண்டு கிராம் வெயிட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன்று ஒரு கிராம் வெயிட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 grams வருது இந்த முகப்பு செயின். இதில் ஃபுல்லாக வந்து மோஸ்ட்லி இந்த வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரடில் கொஞ்சம் கூட அழுக்கு சேராது. நல்ல வந்து கெட்டி மாடல் செயின், நல்லா கொஞ்சம் லென்த்தியாகவும் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே. இப்போ இதே மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு இதே மாதிரி செயினில் தனி முகப்பு வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டர்னில் கெட்டி மாடல் வேணுனாலும் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம அப்கமிங் பிளாக்ஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய நியூ அரைவல்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டே கனெக்டட். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம மீட் பண்ணுறோம். Take care. Bye-bye.